இருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயதான முதியோர் வந்துட்டு அங்கே வீச்சு வலையை சீர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரி செய்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு நெகிழ்வாக தான் அவர் நான் வீடியோ படம் எடுத்தேன். அவர் வீடியோவை எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். அவர் உடம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிந்து காணப்படுவார். நான் ஒரு ஆற்றுக்கு நான் வந்துட்டு போகும்போதெல்லாம் அவரை நான் பார்ப்பேன். ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் வலைலாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரை பாருங்கள், ரொம்ப நெளிந்து போய் காணப்படுவார். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய சுய வருமானம் சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அந்த வலையை வந்துட்டு சீர் பண்ணுறாங்க. பழைய வலை அது, எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே நிறைய குப்பைகள்லாம் இருந்தது. அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு அவரோட வலையில் மாட்டுச்சு. ஆற்றில் நம்ம போடக்கூடிய வீசக்கூடிய குப்பைகள்லாம் வந்துட்டு யார் யாரெல்லாம் பாதிக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் நினச்சி பார்க்கணும். நிறைய மக்கள் வந்துட்டு ஆற்றங்கரையில் மேலே இருந்துட்டு குப்பையை டக்குன்னு தண்ணியில் போட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணுன்றதை பணிவாக கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இவர் உடல் வந்து ரொம்ப மெலிந்து அவர் அந்த வலையை வச்சு அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறாரு. இந்த வலை வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு பயன் தருது அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வலையை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதோடைய கலையை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க யோகம், யோகம் வளட்டும். சுயமாக உழைத்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. நன்றி.